வணக்கம். என் பேர் வந்து உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவு மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னுடைய குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னோடய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து ஜாதக ஆய்வு அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய நபர்கள், அதாவது வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ஜாதகம் படிக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. தற்கால கட்டத்துக்கு அவங்களுக்கு அது தேவைப்படுகிறது. தங்கள் வாழ்க்கை பயணத்தை ஜாதகத்தோடு பயணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்காங்க. விரைவில் படிக்கக்கூடிய ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ஏஎல்பி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இது ஒரு ஜாதகர். அவர் கேட்ட கேள்வி வந்து திருமணத்தை பற்றி கேள்வி. ஜாதகருக்கு வந்து 25 வயதாகிறது. இது ஒரு ஆண் ஜாதகர். திருமணத்திற்காக எடுத்திருக்காங்க. பையன் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஸோ திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தாரோட எண்ணம். இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது தனுர் லக்னம். தற்போது அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னமாக செல்கிறது. லக்னத்தில் யார் இருக்கான்னா குரு, கேது, அதே மாதிரி மீன ராசியில் சுக்கிரன், மேஷ ராசியில் சந்திரன், புதன், சனி, ரிஷபத்தில் சூரியன், செவ்வாய், சிம்ம ராசியில் ராகு பகவான். இப்போ இவங்களுக்கு லக்ன புள்ளின்னு சொல்லக்கூடியது புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போயின்ட்டுருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு D9 வந்து ஏஎல்பியிலேருந்து இந்த இடத்துல D9 அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாதகருக்கு நாலாம் பாவத்தில் ஏஎல்பியிலேருந்து நாலாம் பாவகத்தில் D9 அப்படிங்கிறது போயின்னு இருக்கு. ஜாதகருடைய கேள்வியோ திருமணத்திற்கு உண்டான கேள்வி, கரெக்டான கேள்வி. ஆனால் தற்கால கட்டத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது பண்ணினாங்கன்னா அதில் பிரச்சனைக்குரிய திருமணமாகவே அமையும் அப்படிங்கிறத சொன்னேன். ஜாதகர் வெளிநாட்டில் சென்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜாதகருக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்திலையும் அமர்ந்திருக்கிறார். இவர் யார் அப்படின்னா 2-11 அதிபதி இந்த குரு. இப்போ இந்த லக்னப்புள்ளி மாற்றம் அப்படிங்கிறது இவருக்கு இன்னும் 2 இருக்குது. இன்னும் 2 இவருக்கு லக்ன புள்ளி மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் 3 அடுத்தது ஏல்பி நட்சத்திர புள்ளியாக வருகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுறது இவருக்கு ஒரு உகந்ததாக இருக்காது. சிறு சிறு அழுத்தங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். குடும்பத்தில் சிறு பிரிவு நிலைகள் அப்படிங்கிறத காட்டும். அப்போ சொன்னால் இந்த காலகட்டத்தில் திருமணம் வேண்டாம், இன்னும் ஒரு வருட காலம் கழித்து திருமணம் செய்யலாம். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு உகந்த காலமாகவே இருக்கும் திருமணத்திற்கு. அப்போ இவரோட ஏஎல்பி லக்னம் இந்த பக்கம் வந்துட்டு புரட்டாதி நட்சத்திரம் 3 திருமணத்திற்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். அப்போவும் இவரோட வயசு வந்து இன்னும் ஒரு வயசு 6 அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ 26 முடிஞ்சு 27 ஆகும்போது இந்த ஜாதகருக்கு திருமணம் பண்ணலாம். அப்போ வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகருக்கு வெளிநாட்டு முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும். இப்போ திருமணம் பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு வந்து இருதார யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், அழுத்தங்கள் அப்படிங்கிறது சந்திப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒத்தும் போகாத ஒரு மனநிலை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் நிரந்தரமாகணும், அதுக்கப்புறம்தான் திருமணம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியுது திருமணத்திற்கு இப்போ பண்ணாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏஎல்பி மெத்தடில் ரொம்ப எளிமையாக, ரொம்ப புரியும்படி ஜாதகருக்கு விளக்கி சொன்னோம். அவங்களும் அவங்க குடும்பத்தாரர்களும் சம்மதித்தார்கள். அப்போ அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவரோட லக்னமும் இவரோட திசையும், இப்போ ஏஎல்பி லக்னம் கும்பத்துலேயும் ஏஆர்பி திசைன்னு சொல்லக்கூடியது மேஷத்துலேயும் நடக்குது, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த லக்ன மாற்றத்திற்கு பிறகு ஏஎல்பியும் ஏஆர்பியும் 2 இடத்தில் இயங்குவதனால குடும்பமும் வருமானமும் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு சொன்னோம். அவரும் புரிந்து கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஜாதகருக்கு அந்த நம்ம சொன்ன டேட்டில் திருமணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி இவங்களுக்கு இவருக்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இவரோட அக்ஷய லக்னம் அனுசரித்து பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொன்னோம், அது நடக்கட்டும். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.